இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இந்த குட்டிலாம் வந்து இப்போ இறக்கிருக்கோம், நாங்கள் எட்டே பிறந்து இறக்கிருக்கோம். நம்ம பக்ரீத் பண்டிகைக்காக இறக்கிருக்கோம். வளர்ப்புக்கு கேட்குறவங்களும் கேட்கலாம், கறிக்கு கேட்குறவங்களும் கேட்கலாம். இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலி இப்போ தான் வாங்கியிருக்கேன் நான். ட்ரையலண்டியாக நான் வாங்கியிருக்கோம். பார்ப்போம் எப்படி வளருதுன்னு பார்ப்போம். நம்ம பண்ணையிலேருந்து எப்படி வளருதுன்னு பார்ப்போம். நாங்கள் தீவன முறையில் நாங்கள் இனிமேல் ஸ்டடி பண்ணணும். இதுக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி இனிமேல் நாங்கள் ஸ்டடி பண்ணணும். ஒரு 80 குட்டி இருக்குது. பார்ப்போம் ட்ரையலண்டியாக பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த சீசனில் எப்படி இது சேல்ஸ் ஆகும். ஆரம்பத்தில் 80 குட்டினா எப்படி சார் எண்ணிக்கை? 80 நாங்கள் நாலு நாட்டோட வச்சு வளர்த்தாச்சு. ஒரு 1.5 வருஷமும் வளர்த்து பார்த்தாச்சு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இது ஒரு 80 குட்டி இறக்கிருக்கோம். இது ஒன்றும் பெரிய குட்டி இல்லை, சின்ன சின்ன குட்டிகள் தான், அதனால் வளர்க்க முடியுன்ற தைரியத்தில் இறக்கிருக்கோம். இது என்ன தீவனம் சார் சாப்பிடுது இப்போ எல்லாம்? இப்போ சாப்பிட்றது தோரம் போட்டு சாப்பிடுது. தோரம் போட்டா? தோரம் போட்டு காலையில் பசுந்தீவனம் கொடுத்தோம். காலையில் வந்து சூப்பர் நெப்பீர் கோயஃபஸு வேலி மசாலா போட்டு கொஞ்சம் கொடுத்தோம். இப்போ ஈவினிங் வந்து ட்ரை தீவனம், அதாவது உலர் தீவனம் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து தோரம் போட்டு இது சாயங்காலம் 3 மணி ஆச்சு. இனிமேல் இனிமேல் ராத்திரி என்ன செய்யணும் சார்? ராத்திரி ஒன்றும் இல்லை, இதை முடிச்சு சாப்பிட்டு இதை சாப்பிட்ட பிறகு நம்ம கோதுமை தோல் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கூட தண்ணி வச்சுட்டு நைட்டு ஒன்றும் கிடையாது. காலையில் வந்து அடர் தீவனம் வந்து அரிசி கோதுமை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு 100 கிராம் டு 150 கிராமில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் வந்து அவங்களுக்கு காலையில் அடர் தீவனம். அதுக்கப்புறம் ஒரு 9 மணி வாக்கில் பசுந்தீவனம் கொடுப்போம் நம்ம. அது சூப்பர் நெப்பீர் புல் வெட்டி போட்டு கொடுப்போம். அப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா கொஞ்சம் ட்ரை தீவனம் தான் கொடுக்கணும். அதான் நல்லது, ஏன்னா சுழற்சி முறையில் கொடுத்தா தான் நல்லது. ஆட்டுக்கு ஒரே தீவனத்தை கொடுத்துட்டே இருந்தோம்னா அது வந்து கழிச்சல் உண்டாகும், தேவையான சத்துக்கள் கிடைக்காது. அதனால் சுழற்சி முறையில் நம்ம தீவனம் கொடுக்குறோம். அடர் தீவனம், பசுந்த தீவனம், உலர் தீவனம். ஆமாம், தேவையான அளவு தண்ணி. உலர் தீவனம் என்ன சார் குடிக்கும், என்னெல்லாம் குடிக்கும் உலர் தீவனம்? உலர் தீவனம்னு பார்த்தோம்னா நம்ம தோரம் போட்டு, பாசி பருப்பு போட்டு, உளுந்து தூசி, அதுக்கப்புறம் வந்து சீனி உரம் போட்டு நம்ம ஏரியாவெலாம் வந்து அதிகமாக வைக்கோல் எதுவும் குடிக்கீங்களா? வைக்கோல் வந்து கொடுத்துட்ருக்கோம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது எப்படி பார்ப்போம் பெனிஃபிட் அப்படின்னு. சீனி உரப்பட்டு எப்படி சார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சீனி உரப்பட்டுலாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போதைக்கு இல்லை, வெளியில் வாங்கி தான் ரெடி பண்ணணும். இப்போ சீனி உரப்பட்டு இல்லை, கையில் இல்லை, ஒரு ஸ்டாக் இல்லைன்னு. ஸ்டாக் குட்டிங்க வந்து எவ்வளோ நாள் சார் ஆச்சு உங்கள்கிட்ட வந்து? குட்டிங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ரெண்டு பேச்சாக இருக்கணும் குட்டி இல்லை. ஒரு பேஜ் வந்து கிட்டத்தட்ட 40 குட்டி வந்து 1 வீக் முடிஞ்சது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 48 குட்டி இறக்குனேன். அது ஒரு 4 நாள் ஆச்சு. எல்லாமே எட்டே பிறந்த ஒரே ஆள் தான், மிஸ்டர் கணேசன் ஒரு திருநெல்வேலியில் இருக்காரு. ஆமாம், அவர் மூலம் தான் இந்த குட்டியெல்லாம் கொண்டு வந்து இறக்கணும். குட்டியும் நல்லா இருக்கு. பக்ரீத் கேம் பண்ணி போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம், பக்ரீத் கேம் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். நல்லபடியாக நடக்கணும் பார்ப்போம். கொம்புலாம் எப்படி சார் கொம்பு வந்து? கொம்பு வந்து இப்போ தான் வந்து லைட்டாக வந்து வந்திருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா, ஆமாம், சில குட்டிகள் வந்திருக்கேனா இந்த குட்டிகளாம், இந்த குட்டிகளும் கொம்பு தான் வந்துருக்கு பாருங்க. கொம்பு வந்துச்சா? வந்திருக்கு. எல்லா குட்டிகளுக்கும் வந்துடும், மேக்ஸிமம் 1 மந்த்ல வந்துடும். கொம்பு வந்துடும் சார். ஆனால் நல்ல கலர் குட்டிகள் என்ன சார்? ஆமாம், நல்ல கலர் அருமையா இருக்கியா? கலர் நல்லா அருமையா இருக்கு. ஆமாம், ரேட்டு தான் அதிகமாக சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமாம், ஜோடி வந்து அப்படி இப்படி ஆயிடுச்சு, ஒரு 11 ஆயிடுச்சு. எல்லாம் கொண்டு வரது எல்லாம் சேர்த்து 11 ரூபா ஆச்சு ஜோடி. 11 ரூபா ஆயிடுங்க. இன்னும் இதில் லாபம் பார்க்கணும், கண்டிப்பாக லாபம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் தானே, எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் வந்து பொட்டு குட்டி வளர்ப்புல அடுத்தடுத்து நெறிமுறைப்படுத்துவோம். உங்கள் ஏரியாவில் இந்த அருப்பு கோட்டை பக்கத்தில் எப்படி சார் பொட்டுக்குட்டிகளை விரும்புவாங்களா மக்கள்? தெரியல, அருப்போட்டை ஏரியாவில் பொட்டுக்குட்டி விரும்புகிறாங்களான்னு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி விடுறோம். ஆனால் நம்ம ஏரியாவில் பொட்டுக்குட்டி வாங்குவாங்களான்னு தெரியாது. ஆனால் வாங்கி விற்கிறாங்க, நிறைய பேர் விற்கிறாங்க. அவங்க எங்கே போய் விற்கிறாங்கன்னு தெரியல, சந்தையில் தான் போய் விற்கிறாங்களான்னு தெரியல. பார்ப்போம், நாங்களும் வந்து சந்தைக்கு தான் ஏற்றணும், விற்கலைன்னா சந்தைக்கு தான் ஏற்றணும். இந்த ஏரியாவில் என்ன குட்டிகள் சார் ஆக்சுவலாக? மயிலம்பாடி தான் இங்கே வந்து 90% மயிலம்பாடி தான் வளர்க்குறாங்க. பொட்டு ஆடுகள் வந்து இங்கே இந்த ஏரியாவில் கிடையாது. பொட்டு ஆடுகள்னால் இங்கே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் போனால் நம்ம வந்து நியர் கோவில்பட்டியை தாண்டி போகணும். நியர் கோவில்பட்டி போனால் தான் புட்டாடை பார்க்க முடியும். எட்டே அந்த பக்கம் போயிடணும், புட்டாடை பார்க்க முடியும். இங்கே எல்லாமே மயிலம்பாடி தான் வளர்க்குறாங்க. அதனால் புட்டுக்குட்டி இங்கே வந்து பர்சனலாக நிறைய பேர் வளர்க்க ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் அந்த நாங்கள் வாங்கி வளர்க்குறோம். இல்லை, எத்தனை மாதம் குட்டிகள் சார்? இது எல்லாமே 3 மாதம் குட்டிகள் சொல்கிறாங்க சார். பால்குடி மறந்த குட்டிகள், பால்குடி மறந்துட்டுனா, பால்குடி மறந்த குட்டிகள், தாயை பிரிந்த குட்டிகள் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 3 மாதம் குட்டிகள் சொல்கிறாங்க. குறைஞ்சது 3 மாதத்துலேயே பிடிக்கணும் சார். அதுக்கு கீழேனா, அதுக்கு கீழே பிடிச்சோம்னாலும் நம்மளால் வந்து பராமரிக்க முடியாது குட்டிகளை. ஏன்னா அது வந்து தாய்ப்பாலுக்காக இயங்கிட்டு இருக்கோம். அது நம்மளால் பாலும் போட்டு வளர்க்க முடியாது, குட்டியை வளர்க்க முடியாது. அப்புறம் அது நோய் மரணமே ரொம்ப இதாகும். பால்குடி மறந்த குட்டியில் வாங்கினோம்னா நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து தாயை பிரிந்த குட்டிகளும் 3 மாதம் குட்டியில் வாங்கினோம்னா நம்ம எப்படியோ வந்து ஒரு தீவனத்தை கொடுத்து நம்ம வந்து வளர்த்துடலாம். இந்த தீவனம் எடுக்குது, நல்லா பாருங்கள். கண்டிப்பாக நல்லா எடுக்குது. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட காலியாகிட்ட அருமையாக தீவனம் எடுத்துகிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு குட்டியும் போய் பார்க்கணும் தேவையும் இல்லை. இதெல்லாம் ஒரு 4 மாதம் உங்கள் எய்ம் என்ன சார் அப்படி தானே? 4 மாதம் இன்னும் ஒரு 3.5 மாதம் 4 மாதம் நம்ம எய்ம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர்லாம் வந்துட்டு இதை கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு பிளான், அடுத்த இடத்துக்கு போகலாம். ஆமாம், பிளானில் இருக்குது. ஒரு மினிமம் வந்து ஒரு 200-300 ரேஞ்சில் வந்து வளர்க்குற மாதிரி பிளான் இருக்குது. 3 மாதம் 4 மாதம் வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி குட்டி பிடிச்சா நல்லாயிருக்கும் சார் உங்கள் அனுபவத்தில்?
எப்படி ஆனா என்ன குட்டி மயிலம்பாடியா இல்லாட்டி எந்த வகையில பிடிக்கணும் நீளம் பார்க்கணும் உயரம் பார்க்கணும் முதுகு பார்க்கணும் கலர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பார்க்கல இனிமேல் வேணா நாம கத்துக்கலாம் எப்படி பார்க்கணும் வரணும்னு இப்ப நமக்கு குட்டி எடுத்து கொடுத்தவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க நீளம் உயரம் முதுகு அதெல்லாம் பார்த்துதான் நமக்கு குட்டி கொடுத்துருக்காங்க அவங்கள நம்பிதான் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா ஆனா நாங்களும் கத்துக்கணும் எப்படி குட்டி வாங்கணும் எப்படி குட்டி பார்த்து வாங்கணும் நாங்களும் கத்துக்கிறோம் எது நல்ல விற்பனையாவது அதை ஆமா லோக்கல்ல என்ன மார்க்கெட்டு சேலோ அந்த குட்டியில வாங்கி வளர்த்தா நல்லது அதுதான் பெஸ்ட் ஆமா ஆமா அதுதான் நமக்கு பெஸ்ட்